Hi friends, welcome back to our channel. So in this video, we will talk about TNPSC la group 4 exam eppo varu appdiengra pathiyana oru chinna alasal dhaan vandu paakaporam. So idu enna appdin pathina TNPSC la vandu romba naalukku appuram vandu short notice release pannirukanga, adhaadu vandu official notification kaana short notice vandu. So adukku munadi vandu paper la advertisement pananum appdiengra role. And the role padi pathina ipo advertisement number 592, 91 and 90 idu moonu vandu release pannirukanga, okay la. So idu ellame enna enna job adin pathina, so nama annual plan la paathave theriyum, adhaavadhu annual plan la yelaavadhu job principal, vice principal, assistant director in the employment and training department. So idhula central la irukiradhu, adhaavadhu principal industrial training institute, assistant director of training of Tamil Nadu employment and training service in the notification. Aduthu pathina அது வந்து ஏப்ரல் மாதம் விடக்கூடியதாக இருந்துச்சு. ஸோ ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் அப்படின்ட்டு நிறைய கொரோனா அப்படின்ட்டு நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால ஸோ அதை வந்து ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கம்பைன்டு ஜியாலஜி சர்வீசஸ் இது பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன், அதாவது 592 இதில் கம்பைன்ட் ஜியாலஜி சபார்டினேட் சர்வீஸ், ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 14வது அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டட் இன் ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து 590 அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நோட்டிஃபிகேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டட் கிரேட் 2. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, ஸோ கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 இது வந்து மேலே ரிலீஸ் பண்ணிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னும் ரிலீஸ் பண்ணலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ணக்கூடிய சில நோட்டிஃபிகேஷன் அண்ட் மே மாதம் ரிலீஸ் பண்ணக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஜனவரி மாதத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதாவது அக்ரிகல்ச்சர் ஹார்ட்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பெருசாக எந்த நோட்டிஃபிகேஷன் வரல, ஏன்னா வந்து உங்களுக்கு எலெக்ஷன் வந்துருச்சு, அதனால் ஆட்சி மாற்றம் இருக்கிறனால வரல. ஸோ ஒரு சில நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, ஓகேங்களா, இல்லைன்னு சொல்லலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எதுவும் வரலை. ஸோ உதாரணத்துக்கு குரூப் 2 வரும்னு சொல்லி வரவே இல்லை, ஏன்னா மே மாதம் வரும்னு சொன்னாங்க. மே மாதம் தாண்டி இப்போ ஆகஸ்ட் மந்த்து முடிகிற வரும் வந்துருச்சு. ஸோ இன்னும் வரலை. ஸோ இப்போ இந்த கொரோனா 3வது எலெக்ஷன் இப்போ இதெல்லாம் தாண்டி ஸோ நியூ கவர்மெண்ட் அப்படிங்கிற ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக இது தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தெரியுது, ஓகேங்களா. ஸோ முக்கியமாக வந்து இந்த ஆனுவல் பிளானர்லேருந்து ஒரு மூணு நோட்டிஃபிகேஷன் வந்து அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அடுத்து பார்த்திங்கன்னா குரூப் 2 வரலாம் அப்படின்ட்டு வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த சின்ன சின்ன நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்து குரூப் 2 இதெல்லாம் வந்து குரூப் 4 வந்து அடுத்தடுத்து வரும் அப்படின்ட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா ஸோ ரொம்பவே ஆல்ரெடி டிலே ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரே நாளில் வந்து இப்போ இந்த மூணு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து ஒரே நாளில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக குரூப் 2 அண்ட் குரூப் 4 இதுவும் வந்து அடுத்தடுத்து வெளியாகும் அப்படின்னு வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தினம், அதாவது 23/8/2021 இந்த டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ அதாவது நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு உதாரணம், அதாவது அடுத்து குரூப் 4 வரும் அப்படின்ட்டு. ஸோ எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வரும், இந்த இயற்குள்ளே கண்டிப்பாக வரக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதாவது ஒரு சில நாட்களில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம், அதாவது ஒரு 60 நாட்கள் இல்லை 90 நாட்கள் தான் உங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷனுக்கு டைம் இருக்குது. ஆனால் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1.5 மாதத்தில் எக்ஸாம் வச்சுருவாங்க இல்லையா, அதனால் வந்து ஸோ நீங்கள் இப்போருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம் தைரியமாக. ஏன்னா டிஎன்பிசி வந்து நியூ கவர்மெண்ட் ஃபார்மெட் ஃபார்ம் பண்ணுறதுக்கப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆனுவல் பிளானர் படி. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுக்கான ஒரு அறிவுறுத்தலாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட்.